வணக்கம் சிபிஎஸ்சி கிங் தமிழ் யூடியூப் தமிழ் உறவுகளே. இப்போ நமக்கு வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டே இருந்தோம், டிஎன்பிஎஸ்சி குரூப் எப்படா வரும் எப்படா வரும்னு சொல்லி. குரூப் ரிசல்ட்டு வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது சிலருக்கு சந்தோஷமாக இருக்கலாம், சிலருக்கு வருத்தமாக இருக்கலாம். எது எப்படியோ இதுதான் வந்து முடிவு அப்படிங்கிறத நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எனவே முடிவை நம்ம ஏற்றுக்குருவோம். அதே மாதிரி நம்ம கட் ஆஃப்லாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் வந்திருக்கு. 160 இருந்தாலே போதும் அப்படி நினச்சிட்டு இருந்தோம், 165, ஆனால் 175, 180 எடுத்திருக்காங்க மாணவர்கள். ரொம்ப வெறி கொண்டு படிச்சிருக்காங்க மாணவர்களுக்கு. செலக்டான தேர்வான மாணவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன மாதிரியான தாக்கத்தை, அதாவது இந்த 230 240 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் மனந்தரலாமல் இருக்கணும். ஏன்னா நீங்களாம் வந்து அடுத்த அப்படியே அடுத்த நீங்கள் கொஞ்சம் ஒரு நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 அல்லது ஒரு 4 என்ன நீங்கள் மிக சரியாக எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அதான் நாங்கள் திருப்பி சொல்கிறது. எந்த ஒரு கோச்சிங் சென்டர் ஆகட்டும், இல்லை யாராக ஒரு நாள் உங்களுடைய படிப்புலையோ உங்களுடைய வாழ்க்கையிலையோ ஒரு அக்கறை இருப்பாங்க, யாராக இருந்தாலும் சொல்கிறது என்ன அப்படின்னா, படிக்கும்போதே கொஞ்சம் நல்லா தெளிவாக படிங்க. இன்னும் கொஞ்சம் அதை வந்து கூர்ந்து உருட்டு நோக்கி படிங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டையும் அதுக்கான காரணியங்கள் என்ன அப்படிங்கிறத உள்ளே சிந்தித்து படிங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. சரிங்களா, இப்போ வந்து நம்ம வருந்தியோ இல்லை இது பண்ணியோ ஒன்றும் ஆக போகிறதில்லை. சரி, ஆனால் இந்த 230 மதிப்பெண்கள் எடுத்தவங்க உண்மையிலே இங்கே கடின உழைப்பாளர்கள் தான். கடினமாக படிச்சிருக்கீங்க, அளவுக்கு அதிகமாக உங்கள் நேரத்தை செலவிட்டுருக்கீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உங்கள் நீங்கள் முயற்சிகளை கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல மதிப்பெண்களை எடுத்து இந்நேரம் பதவியில் ஏதோ ஒரு அரசு பதவியில் நீங்கள் கண்டிப்பாக அமர்ந்திருக்க முடியும். பரவாயில்ல, நீங்கள் இந்த முயற்சியை மட்டும் உற்றாதீங்க. எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் வந்து மனது சோர்வு அடைந்து விடாதீர்கள். ஏன்னா மன சோர்வு அடைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து வேறு மாதிரியாக நம்மளை கொண்டு போய் விட்ருவோம். நம்மளை வந்து எத்தனையோ பேருக்கு ஏதாவது ஏளனமாக பேசினவங்க முன்னாடி இன்றைக்கி அப்படிப்பட்டவங்க தான். அப்போ எனக்கு தெரிஞ்சலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 3 எழுதினார், 3 தொடர்ந்து எழுதிட்டே இருந்தார். அவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு திட்டு, சாப்பிடும் போதெல்லாம் திட்டுவாங்க, வெளியே எங்கே பார்த்தாலும் ஒரு இதுக்கு இல்லையே, நீங்களாம் என்ன வீட்டில் இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படிலாம் கூட பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவர் இன்றைக்கி அந்த குரூப் 4 டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 185 மதிப்பெண்களை மன்னிக்கணும், 185 வினாக்கள் சரியாக எழுதி இன்றைக்கி தேர்வாயிருக்காரு. இப்போ அவருக்கு அவரோட குடும்பங்களும் சேர்ந்து கொண்டாடுறாங்க. அப்போ எதுவுமே ஒரு அவமானத்தை தாங்கி தான் நம்ம அந்த இதை சாதிக்க வேண்டியிருக்கு. எனவே நீங்கள் வந்து இப்போ தான் அது எனக்கு இன்னொரு பக்கமும் எனக்கு ஒரு அதாவது இப்போ முடித்தவங்க கூட செலக்ட் ஆகியிருக்காங்க. அதாவது வயசு 21 தான் ஆகுது, இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்காங்க, அவங்களும் கூட குரூப் 4 செலக்ட் ஆகியிருக்காங்க. அதாவது இங்கே நடக்காதது எல்லாமே இந்த குரூப் 4 நடந்திருக்கு. அதாவது என்ன முதது எல்லாருமே என்ன சொன்னாங்க, 165 தான் இருக்க போகுது, 170 தான் இருக்க போகுது கட் ஆஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 180 வினாக்களுக்கு மேலேயும் இங்கே நம்ம மாணவர்கள் சாதித்து காட்டியிருக்காங்க. அப்போ ஏதோ நமக்கு கடினமாக தெரிகிறது, யாரோ ஒருவரால் எளிமையாக அந்த வினாவை புரிந்து கொண்டு அதற்கு விடையளிக்கக்கூடிய மாணவர்களும் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதை நம்ம மனசில் புரிஞ்சு வச்சுக்கிறணும். வேறு யாரோ இல்லை, நமக்குள்ளே இருக்கிற தமிழ்நாட்டு மாணவர்கள் தான். சரிங்களா, அப்புறம் அவங்களால முடியுது, ஏன் நம்மளால் முடியலை? அந்த திருப்பி சொல்கிறேன், அந்த 230 240 அந்த மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் நீங்கள் கடினமாக உழைச்சிருக்கீங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் அந்த 230 மேலே மார்க் எடுத்தவங்க கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் 230 மேலே எடுக்க முடியும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உழைப்பை செலவிட்டு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அவர்களோடு இந்நேரம் உங்களோட படித்தவர்களாக கூட இருக்கலாம், அவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கலாம், உங்களுக்கு சற்று மதிப்பெண் குறைந்த காரணத்தினால் வெப்பானி இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் முயற்சியை விட்டு விடாதீர்கள், தொடர்ந்தும் உங்கள் முயற்சியை கொடுத்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் எனக்கு தெரிந்து 3-4 படித்தவர்கள் இந்த வருடம் வேலைக்கு தேர்வாகியிருக்கிறார்கள். எனவே தொடர்ந்தும் படித்து கொண்டே இருங்கள், முயற்சியை மட்டும் விட்டுவிடாதீர்கள். இதுதான் நான் சொல்லுவது. அதுபோக நீங்கள் என்ன செய்யலாம், தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள். ஏற்கனவே படித்ததை மீண்டும் மீண்டும் படித்து கொண்டே இருங்கள். அடுத்து 2024 பிப்ரவரியிலே குரூப் 4 வரப்போகிறது. எனவே அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லது பிசிஎஸ் எக்ஸாம் வரப்போகிறது, அதற்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒன்று இல்லாவிட்டால் இன்னொன்று நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் கடினமாக படித்து வைத்திருக்கிறீர்கள், எந்த ஒரு சூழ்நிலையும் இதிலிருந்து வெளியே சென்று விடாதீர்கள். நிச்சயமாக தொடர்ந்தும் உங்கள் உழைப்பை இதில் குடித்து கொண்டே இருங்கள். அப்படி கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக
நீங்கள் சாதிக்க முடியும். அதுபோக 250 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தவர்கள் சொல்ல வேண்டாம், 260 மேலே எடுத்தவர்கள், 250 மேலே எடுத்தவர்கள் நிச்சயமாக அவர்கள் வேலைக்கு செல்ல போகிறார்கள். அவருக்கு எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 240 250 அவர்களுக்கு சிலருக்கு பணி வாய்ப்பு உறுதியாக இருக்குது, சிலருக்கு கம்யூனிவல் ரேங்கில் வயசாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பணி வாய்ப்பு சில காரணங்களால் தடைப்பட வாய்ப்பும் இருக்கிறது. அவர்களும் தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் உங்கள் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதீர்கள், தொடர்ந்தும் படித்து கொண்டே இருங்கள். அதுபோக நாம் இந்த இன்று வந்து அந்த செய்தித்தாளை இன்று பார்த்து விடுவோம். செய்தித்தாளை வந்த தகவல், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவு வெளியீடு, 10,117 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவு வெளியீடு என்று வந்திருக்கிறது. அதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த கடைசி பத்தியை பாருங்கள், கட் ஆஃப் தேர்வு. இதுதான் நாம் யாருமே எதிர்பார்க்கவில்லை. மிக மிக மிகப்பெரிய அந்த கோச்சிங் சென்டர்கள் கூட இவ்வளவுதான் வரும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி மாணவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அனைவருமே கோச்சிங் சென்டரில் படித்தவர்களால் மட்டுமே சாதிக்க முடிந்திருக்கு என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். கோச்சிங் சென்டர் செல்லாமலே வீட்டிலிருந்து படித்தவர்கள் சாதித்தவர்கள் அதிகம். இம்முறை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கோச்சிங் சென்டர் போய் படித்தவர்கள் தான் அனைவரும் வெற்றி பெறுகிறார்கள் என்ற தவறான ஒரு அபிப்பிராயத்தையும் நீங்கள் மனதில் ஏற்றி வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் வீட்டிலிருந்து படித்தவர்களும் அதிக மதிப்பெண்களை எடுத்து இம்முறை தேர்வாகியிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து 180 வினாக்களுக்கு மேலே எடுத்தவர்கள் வீட்டிலிருந்து படித்த மகளிர் அவர்களெல்லாம் இன்று தேர்வாகியிருக்கிறார்கள். எனவே அது மட்டும், இன்னொரு கூடுதல் சிறப்பு தகவல் என்னவென்றால், ஆண்களை விட மகளிர் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதுபோக நீங்கள் சிலருக்கு நினைக்கலாம், நாம் 10,000 ஓவரால் 10,000 ரேங்க் என்று இருக்கிறேன், ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கலாம். 10,000 ரேங்க் நீங்கள் இருந்தாலும் கூட உங்கள் கம்யூனிவல் ரேங்கை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் கம்யூனிவலுக்குள் நீங்கள் எத்தனாவது இடத்தில் இருக்கிறீர்கள் என்று பார்க்க வேண்டும். அதில் நீங்கள் பிசியாக இருந்தால் ஒரு 2,120 இருக்க வேண்டும், எம்பிசியாக இருந்தால் 1,600 இருக்க வேண்டும், எஸ்சியாக இருந்தால் 600 இருக்க வேண்டும், எஸ்டியாக இருந்தால் 180 இருக்க வேண்டும். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீர்கள் என்றால் 450 இருக்க வேண்டும். அதுபோக நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீர்கள் என்றால் 180 இருக்க வேண்டும். மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் அல்லது கைம்பெண்ணாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் 800 இருந்தால் உங்களுக்கு அழைப்பு கடிதம் வரைவுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மீண்டும் நான் சொல்வது, எனது மாணவர்கள் அனுபவி மாணவர்களுக்கு அனைவருக்குமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் அந்த கடின உழைப்பை விட்டுவிடாதீர்கள். தொடர்ந்தும் உங்கள் முயற்சியை தொடர்ந்தும் செய்து கொண்டே இருங்கள். இதில் பெற்ற பாடத்தை வைத்துக்கொண்டு எதையெல்லாம் நாம் தவறு செய்திருக்கிறோம். சிலரெல்லாம் யோசிக்கிறார்கள், நான் இத்தனை மதிப்பெண்கள் சரியாக வரும் என்று, இத்தனை வினாக்கள் சரியாக எழுதியிருந்தேனே, 130 மதிப்பெண்களுக்கு, 130 வினாக்களுமே சரியாக எழுந்தேனே, அதை விட மதிப்பெண் குறைவாக வளர்ந்திருக்கிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணமாக இருக்கும்? கோடிங் சீட்டில் ஏதேனும் ஒரு சிறு தவறாக இருந்திருக்கும். இரண்டாவதில் குறிப்பதுக்கு பதிலாக மூன்றாவதில் குத்தியிருப்பீர்கள். மற்ற அனைத்துமே அது மாறி மாறி வந்திருக்கிறோம். இதுதான் தவறு ஏற்பட்டிருக்கும். அதாவது கோடிங் சீட்டில் பலர் தவறு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் திரித்து கொண்டு இனி வரும் காலங்களிலே அந்த தவறையெல்லாம் செய்யாமல் எதையெல்லாம் நாம் தவறாக செய்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து அதையெல்லாம் தவிர்த்து இனி வரும் தேர்வில் அந்த தவறைகளெல்லாம் திரித்து கொண்டு நாம் எழுதும் பொழுது நிச்சயமாக அடுத்து வரும் தேர்வுகளிலே நிச்சயமாக தேர்வாகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. எனவே முடிந்தவை தான், ஏதோ முடிவு வந்துவிட்டது, அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். எனவே இந்த நிலையில் நான் மாணவருக்கு சொல்வது என்னவென்றால், தைரியமாக இருங்கள். வருவது வரட்டும், நடந்தவை நடந்து முடிந்துவிட்டன, முடிந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்று சொல்லி நடப்பவையை குறித்தே சிந்தித்து கொண்டிருங்கள். தவறைகள்லாம் திரித்து கொண்டு மீண்டும் தேர்வை எழுதுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேர்வை எழுத வேண்டாம் என்ற மனநிலைக்கு யாரும் செல்ல வேண்டாம். மீண்டும் எழுதுங்கள், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக முயற்சி ஒரு நாள் உங்களுக்கு கை கொடுக்கும். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். எனவே உங்கள் முயற்சியை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாதீர்கள். பார்ப்போம், நல்லதே நடக்கும்.